Hi viewers, welcome to Ragabooth வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாறை மீன் ஒரு கிலோ எடுத்துருக்கிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பொடியையும் மிளகாய் துளியையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, இங்கே லெமனும் தேங்காய் எண்ணெயும் நான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி இது தான் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கறது. எதுனா தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் போடும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபிஷ்ஷை நம்ம மிதமான சூட்டில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஏன் லெமன் சாரும் தேங்காய் எண்ணெயும் நான் இன்றைக்கி எடுத்திருந்தேன் அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து எந்த ஒரு ஃபிஷ்ஷாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். எந்த ஒரு ஃபிஷ்க்குமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸுமே. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ நம்ம மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். நம்ம அருமையான சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.